குட் ஆஃப்டர்நூன் தமிழ் உலகம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியாக உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற ஆப் மேலே கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அரியர் இருக்குதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் லிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் காலேஜில் எந்தெந்த ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அந்த கூகுள் கிளாஸ் ரூமோட இண்டிவிஜுவல் கிளாஸஸ் அதாவது உங்களுக்கு 10 அரியர் இருக்குதுன்னா 10 கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் கண்டக்ட் ஆகுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் கொஷின் பேப்பர் தனியாக கூகுள் கிளாஸ் ரூம்லேயே போடுவாங்க. அதை நம்ம எப்படி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஆன்சர்லாம் எழுதி அன்றைக்கே போஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்டில் ஆன்சர் எழுதணும். எல்லாரும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கூகுள் கிளாஸ் ரூம்லேயே உங்களுக்கு என்னென்ன அரியர் இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அதை நீங்கள் எந்த டைம் இருக்குதோ அந்த டைமில் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்பிளுக்கு 10 to 12 அப்படின்னு இருக்குதுன்னா 10 மணிக்கு கொஸ்டின் அப்லோட் ஆகிடும். 10 மணிக்கு கொஸ்டின் அப்லோட் ஆன உடனே நீங்கள் உடனே அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து பாக்ஸ் மாரி கோடு போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சோன்னா நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் டாப்பில் வந்து சப்ஜெக்ட் கோடு, உங்கள் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டு, ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா டேட்டு, சிக்னேச்சரு இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எழுதி முடிச்சோன்னே அன்றைக்கே உங்கள் காலேஜோட அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்களா? போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா காலேஜ் வந்து உங்கள் ஆன்சர் பேப்பரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அது இல்லாத அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நீங்கள் எழுதுற ஆன்சர் ஷீட்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அதாவது சேம் கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அந்த லிங்கில் போய் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாத்துறீங்களா அந்த பேப்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு டிஓசி ஸ்கேனர்ன்ற ஆப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த டிஓசி ஸ்கேனர் மூலமாக நீங்கள் எல்லா பேப்பரையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரே பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸும் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றத வீடியோவும் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ முடிச்சோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாத வந்து ஒருத்தர் ஒரு முறை மட்டும்தான் வந்து ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ண முடியும். மல்டிபிள் டைம்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா மால் ப்ராக்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாத யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஃபீஸு, கிரேட் ஸ்கேன்ஸ், அதாவது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எல்லா அரியரும் நீங்கள் வந்து எழுதலாம். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்டு அதில் கீழே இருக்கிற தேர்ட் செம், ஃபோர்த் செம், ஃபிஃப்த் செம், சிக்ஸ் செம் எல்லாம் அரியரும் நீங்கள் வந்து எழுதலாம். அதே நீங்கள் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செம் அரியர் மட்டும்தான் எழுதணும். நீங்கள் வந்து செகண்ட் இயருக்கான பேப்பர் வந்து நீங்கள் எழுதக்கூடாது, அந்த டைம் டேபிள் பின்னாடி வரும்னு டோட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா நீங்கள் தேர்ட் செம் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து செகண்ட் செம் பேப்பர் எழுதக்கூடாது, தேர்ட் செம் பேப்பர் எழுதக்கூடாது. நீங்கள் எந்த பேப்பர் எழுதுனா ஃபஸ்ட் செம் பேப்பர் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அதே நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பேப்பருமே எழுதக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த பேப்பருமே எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் டைம் டேபிள் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுன்றதை நான் வந்து கமிங் வீடியோஸில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் வீடியோ வர வீடியோலாம் ஒன்றையும் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூமெல்லாம் உங்களுக்கு சேர்க்கணுன்னா உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸாக அந்த காலேஜோட ஹெச்ஓடிக்கோ ஸ்டாஃபுக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் தான் அந்த இமெயில் அட்ரஸ் மூலமாக அவங்க உங்களை வந்து கூகுள் கிளாஸ் ரூம் லிங்கில் வந்து உங்களை ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? அதனால் உடனடியாக எல்லோரும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஸ்டாஃபுங்க அனுப்புகிற லிங்க் மூலமாக எந்தெந்த சப்ஜெக்டில் அறிவிக்கிறீங்களோ அந்தந்த லிங்க் அனுப்புவாங்க. அது மூலமாக நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் தமிழ் உலகம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியாக உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற ஆப் மேலே கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க.